ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் 65. அது எப்படி செய்யலாம்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து வேக வச்சுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். தேவையான அளவு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு வாங்கலாம் பார்க்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எவ்வளோக்கு போகிறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுண்டு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது. இந்த இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம், இல்லாட்டினா முட்டைக்கு பதிலாக நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், எந்த எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை வந்து தேவையான அளவு 2 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கிட்டால் சரியாக போயிடும். அது ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம். நல்லா மசாலா பொடியில் நல்லா ஒன்றோட ஒன்று மசாலா சேர்ந்துக்கிறட்டும். சட்டி காஞ்சோடனே ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌனிஷ்டாக வரண்ட வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.